உங்களை மாதிரி இந்த ஃபேஸ்புக் போராளிகள் இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸே எதுவும் தெரியறதில்ல. வெறும் பப்ளிக்கை ஜனங்களை கூட்டிகிட்டா எல்லா பிரச்சனையும் சொல்யூஷன் வந்துருமாங்க. ஓட்டம்ல இந்த பயத்திலே மீதி இருக்கவனுங்களாம் ஊருக்கு ஓடிட்டு டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. தளபதி ஃபேனுங்கிறது நிரூபிச்சேன். பார்த்திபன் சாரும் ஜிவி பிரகாஷும் நல்லா பண்ணியிருக்காங்க. இனிமே இதே மாதிரி எல்லா படமும் நல்லா நடிக்கணும், நல்லா வருவாங்க. இப்போ ஜோகி பாபுதாசரம் பார்க்கலாம். ஆஸ்கார் ரேஸ்கா நமஸ்கார் நெட் டிவி ஃபார் யூ யூஎஸ் குப்பத்ராஜாவோட ட்ரெய்லர் இருந்தது. சரி, மக்கள்லாம் அதை பார்த்துட்டு என்ன மாதிரியான ரிவ்யூஸ்லாம் தராங்க சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். வாங்க போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். பிரதர், ட்ரெய்லர் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது? ம், நல்லா செம்மையாக இருக்குது ப்ரோ. ஜிவி பிரகாஷ் எப்படி பண்ணியிருக்காரு? ம், நல்லா பண்ணுறாரு, செம்மையாக பண்ணுறாரு. யோகி பாபு சார் நல்லா சூப்பராக பண்ணிருக்காரு. காமெடி ட்ரெய்லர்லேயே சூப்பராக இருந்துச்சு. வேற மாதிரி இருக்குன்றீங்க படம். ஆமாம் ஆமாம், சூப்பராக இருக்கும். அக்கா, குப்பத்ராஜா ட்ரெய்லர் பார்த்தீங்க, எப்படி இருக்கு? ஆ, நல்லா இருக்குப்பா. இனிமே இதே மாதிரி எல்லா படமும் நல்லா நடிக்கணும், நல்லா வருவாங்க. ஜிவி பிரகாஷ் சார் எப்படி இருக்காரு? அதில் அழகாக பண்ணியிருக்காரு. ஆ, நல்லா பண்ணியிருக்காரு. தலைவா, குப்பத்ராஜா ட்ரெய்லர் பார்த்தீங்க, எப்படி இருக்கு? ம், நல்லா தான் சார் இருக்குது. ஒரு லோக்கல் படம் மாதிரி இருக்குது. இப்படியே ஒரு மியூசிக் அடிக்ட் தான் அது. திருஷ்டாலான இருந்தார், அதுலேருந்து கொஞ்சம் வேறு லெவலாக தான் இருக்கும். பட் வெயிட் பண்ணுறேன். இப்போ இந்த படம் வந்து நம்மளோட பார்த்திபன் சார் நடிச்சிருந்தார் பார்த்தீங்களா, அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி? ஃபஸ்ட்டு ஆ, அவரு ஒரு நல்லா தான் பண்ணியிருக்காரு, நல்ல கேரக்டராக இருக்கும். அவரும் வந்தாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த 400 ரவுடி தான் பார்த்தல, அதுலேருந்து கொஞ்சம் வேறு லெவலாக தான் இருக்கும். ம், அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் யோகி லோக்கல் படம் மாதிரி இருக்குது மூ ட்ரெய்லர் பார்த்தா. ஆனால் இம்மா இங்கேயும் லோக்கல் சென்னையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ யோகி பாபு சார் காமெடி என்ன பண்ணியிருக்காரு, அவரோட காமெடி எப்படி இருக்கு எதிர்பார்க்கு? அவர் அல்டிமேட் எப்போ அது ஒரு ஜிவி பிரகாஷ் சார் கூட கொஞ்சம் காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும். சொல்லுங்கண்ணே, குப்பத்ராஜா ட்ரெய்லர் பார்த்தீங்க, எப்படி இருக்குது? ட்ரெய்லர் நல்லா இருக்குது. பார்த்திபன் சாரும் ஜிவி பிரகாஷும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இப்போ அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் அந்த ரொமான்டிக்காக சீன்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஓகேவா, எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்து? அது யூஸ்வலாக இப்போ வர எல்லா படத்துலையுமே தானே இருக்குது. அதுவா, குப்பத்ராஜா ட்ரெய்லர் பார்த்தீங்க, எப்படி இருக்குது? ட்ரெய்லர் நல்லா தான் இருந்துச்சு. டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. தளபதி ஃபேனுங்கிறத நிரூபிச்சிட்டாரு கரெக்டாக. இவனே ட்ரெய்லர் பார்த்தீங்களே நம்ம குப்பத்ராஜா எப்படி இருக்குது? நல்லா காமெடியாக இருக்குது, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா ஓடும். நீங்கள் அதில் என்னென்னாலும் நோட் பண்ணீங்க, உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்து? அதுலையா, நல்லா காமெடி இருக்குது, அதான் வேறு ஒன்றும் இல்லை. அதேவா, குப்பத்ராஜா ட்ரெய்லர் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஓகே, இந்த படம் என்ன மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? திரிசாலா நயன்தாரா படம் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இப்போ தேட்டரில் போய் பார்ப்பீங்க. ஆ, அண்ணா, குப்பத்ராஜா ட்ரெய்லர் பார்த்தீங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க, பரவாயில்லை. ஆனால் ட்ரெய்லர் பார்த்தேன், ஓகே படம். ஜோகி பாபுக்கோசரம் படம் பார்க்கலாம், நல்லா இருக்குது, நல்ல ஒரு காமெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். பார்த்தீங்களா வியூஸ், பப்ளிக்லாம் வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டாங்க. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது? எனக்கு என்ன விஷயம் பிடிச்சதுன்னா நம்மளோட ஜிவி பிரகாஷோட அந்த டான்ஸ் வேறு லெவல் அல்ட்டியாக பண்ணிட்டா போல. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருந்தோ அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எப்படி ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான பப்ளிக் ஒப்பீனியன் சந்திக்கிறேன். அதுலையும் டாடா பாய் விஷயம், நான் பிரவீன். கேஎஸ், பாய். நெட் டிவி ஃபார் யூக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.